Tippy Boom. Stotru. Stotrangal tave, lar kangalai moodi, kattarai nokki paarpom, appaapidave, Yesuvi naamathinaale umde samoothile varugirom kattave. O appa ammaku stotram udaya kattave kumaranaagiye, Yesuvin kattave o rathathin moolama engalukku varuvadharku nee slaakiyathai koduthirukkire adharku ammaku stotrangal tave. Appaapidave endru koopidathakkadana puthira suvigaarathai engalukku koduthirukkire adharku ammaku stotrangal tave. O ammaku stotram appa ammai nandriyulathod naangal mai துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் எங்களோடு கூட ஓ இருக்கிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் தாமே எங்களை விட்டு பிரியாமல் ஓ 24 மணி நேரம் எங்களோடு இருப்பவரே நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஓ எங்களுக்காக சொந்த குமாரனாகிய இயேசுவை பாடுபட அடிக்கப்பட கர்த்தாவே சிலுவையில் நீர் ஒப்பு கொடுத்தீரே அந்த அன்பை நினைத்து நாங்கள் உமை துதிக்கிறோம் ஓ தேங்க்யூ டேடி ஹாலேலூயா 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 ஓ அப்பாமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஓ மூத்த குமாரனா இயேசுவே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஓ அப்பாமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஓ ஆண்டவரே சிலுவையிலே செய்து முடித்திரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஓ நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஓ எங்களை ஆண்டவரே அப்பாமக்கு ஸ்தோத்திரம் நல்ல பாதையிலே நடத்துகிற ஓ அன்பின் தகப்பனே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அப்பாமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா ஓ தேங்க் யூ லார்ட் ஹாலேலூயா ஹாலேலூயா ஆவியானவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஓ நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கிறவர் ஓ அப்பா நாங்கள் ஆண்டவரே பாதை ஓ இது இதுவே வழி என்று எங்களை நடத்துகிற நல்ல ஆவியானவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஓ உம்முடைய நாமைப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன் என்ற பாடலை பாடுவோம் எல்லாரும் உற்சாகமாய் தேவனை துதித்து நாம் பாடுவோம்
வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே காக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். ஓ சூழ்நிலைகளை மாற்றுகிற தகப்பன் நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். வாழ்கிற ஒரே வாழ்க்கை அது உமக்காக என்று நாங்கள் சொல்கிறோம் கர்த்தாவே. ஓ மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று பார்க்கிறோமே. ஓ உண்மையிலே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை பற்றுதலாக இருப்போமாக. உண்மையே நாங்கள் நம்புவோமாக. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்வோமாகப்பா. ஓ தேங்க்யூ டேடி. ஹாலலூயா, ஹாலலூயா. பறந்து காக்கும் பச்சை போல நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது என்று நீர் உம்முடைய வார்த்தைகள் அது சொல்லுகிறதே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன். ஓ இந்திய தேசத்தை நீர் ஆண்டவரே சமாதான ஓ அப்பா காரியங்களை நீர் ஆண்டவர் இந்திய தேசத்திலே செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ஒரு மனுஷனும் கெட்டு போவது உடைய சுத்தமல்ல என்று பார்க்கிறோமே கர்த்தாவே. ஓ தேங்க்யூ டேடி. ஹாலலூயா, ஹாலலூயா. பறந்து காக்கும் பச்சையை போல கர்த்தாவே இந்த உலகத்தை நீர் பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பாடல் எண் 51 ஸ்தோத்திரம். பச்சை போல இந்த காக்கும் கர்த்தாவே, பச்சை
அப்பாமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே எங்களுடைய ஓ மருத்துவராக இருக்கிறீர், அதற்கு அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வைத்தியராக இருக்கிறீர், அதற்கு அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ அப்பாமக்கு ஸ்தோத்திரம். ஓ நீர் எங்களோட இருக்கிற அப்படின்னாலே கர்த்தாவே, எந்த சூழ்நிலையை கண்டும் ஓ நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீர் ஆண்டவரே பறந்து காக்கும் பச்சை போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நல்லவராகவே இருந்து நீர் எங்களை பாதுகாக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. ஓ தேங்க்யூ டாடி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவி எங்களை எங்களிலே வசிப்பதினாலே கர்த்தாவே, எங்களுடைய சரீரம் ஓ அது ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவயங்கள் எல்லாம் ஆண்டவரே அது நேர்த்தியாக இயங்குமே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ தேங்க்யூ டாடி. ஹாலலூயா. உம்முடைய வல்லமை ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை கர்த்தாவே எங்களுடைய சரீரத்தில் அது காணப்படுகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ எங்களுடைய இந்திய தேசத்திலே அது காணப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ எங்கள் கோயம்புத்தூர் பட்டணத்திலே அது காணப்படுகிறபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தாவே நீராண்டவரே வியாதியிலிருந்தும் ஓ எல்லா பலவீனங்களிலிருந்தும் தரித்திரங்களிலிருந்தும் உம்முடைய ஆவி அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ நீர் நன்மை செய்கிறவர் என்று பார்க்கிறோமே கர்த்தாவே. ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே கர்த்தாவே ஓ தீங்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இயேசுவின் நாமத்திலே மாறிப்போவதாக நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவே. ஓ தேங்க்யூ லார்ட். ஹாலலூயா ஹாலலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ ஹாலலூயா ஹாலலூயா. என்னை வல்லடிக்கு நீக்கி என்ற பாடலை பாடுவோம். பாடலின் 61. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வழித்தலை மறப்பேனோ, என்னை வந்தடிக்கு நீக்கி உன் காரங்களா தூக்கி உன்னதத்தில் வழித்தலை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். இந்த நாதரவை இந்த நடைக்காலமே இந்த மறைவே
கல்லடித்து நீக்கி கரங்கள் தூக்கி நிலத்தில் வைத்ததை மறப்பேனாம். என்னை வல்லடித்து நீக்கி கரங்கள் தூக்கி நிலத்தில் வைத்ததை மறப்பேனாம். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்கால தூக்கி நேரத்தில் வைத்ததை மறப்பேனோ. கருணான பாதையில் தூக்கி சென்று உள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டு கருணான பாதையில் தூக்கி சென்று உள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டு எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த நாளவை எந்த மறைவீரமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாளவை எந்த நடைக்காலமே எந்த வழித்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்கால தூக்கி உன்னதத்தில் வழித்ததை மறப்பேனோ. கருணான பாதையில் தூக்கி சென்று உள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டு கருணான பாதையில் தூக்கி சென்று உள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டு எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்தது எனக்கு தந்தி நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த நாளவே எந்த மறைவீரமே உம்மை ஆராதிப்பேன். இந்த நாளவே எந்த நாளமே எந்த மறைவீரமே உம்மை ஆராதிப்பேன். இன்னை வல்லடித்து நீக்கி காரங்கால தூக்கி நேரத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்கால தூக்கி நேரத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஓ மகு ஸ்தோத்திரங்கள் தாவே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்தவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ அப்பா மகு ஸ்தோத்திரம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ அப்பா மகு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்ற கர்த்தாவே உணர்வு ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும் கர்த்தாவே. ஓ அப்பா மகு ஸ்தோத்திரம். இன்னி நீரினார் என்று பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே தெளிவான மனக்கண்களை நீர் திறந்திருள்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ அப்பா மகு ஸ்தோத்திரம். எத்தீங்கும் எங்களை அணுகாமல் ஓ உம்முடைய சட்டைகளின் நிழலில வைத்து உம்முடைய கிருபை என்கிற கர்த்தாவே ஒரு போர்வை நீர் எங்கள் மீது நீர் போர்த்தி இருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. ஓ தேங்க்யூ டாடி. தகுதி இல்லாத எங்களுக்கு ஓ அப்பா உம்முடைய கிருபையை நீர் காண்பித்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ தேங்க்யூ டாடி. ஓ பேசும் தேவனே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ பேசும் தகப்பனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே.
ஓ அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். நீர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஓ நீர் மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல அப்பா. சொல்லுகிற சொன்ன அத்தனை காரியங்களையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஓ நீர் நிறைவேற்றுவதிலே அப்பா வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you.
அம்மாவுக்கு ஸ்தோத்திரம், எங்களை படைத்திருக்கிறீர், உங்களுடைய சுவாசத்தை எங்களுக்குள்ளாக ஊற்றியிருக்கிறீர். அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உயிர் வாழ எல்லாவற்றையும் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்கு அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ எங்களுக்கு ஆவி, எங்களுடைய ஆவிக்கு தேவையான வார்த்தைகள், ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் சரீரத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தாவே நீ தந்திருக்கிறீர், அதற்கு அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் கர்த்தாவே நாங்கள் அன்பு கூறுவோமாக அப்பா. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நேசிக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும், ஓ அப்பா எந்த உறவுகளும் எங்களை நேசிக்க முடியாதே அப்பா. ஓ அதற்கு அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ டாடி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். உண்மை துக்கப்படுத்தாமல் உன் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறவளாய் எங்களுடைய வாழ்க்கை அது அமையட்டும் கர்த்தாவே. ஓ தேங்க்யூ டாடி. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இலவசமாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஓ கொடுத்திருக்கிற மீட்பின் பணிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ தேங்க்யூ லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா எங்களுக்காக ஓ சிலுவையில் இயேசுவை நீர் ஆண்டவரே மறிக்க வைத்தீர், அடக்கம் பண்ணப்பட வைத்தீர், மூன்றாம் நாளில் எங்களுக்காக உயிரோடு எழ வைத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ தேங்க்யூ டாடி. ஹாலேலூயா. எல்லா கஷ்டமான காரியங்களையும் எங்களுக்காக ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், குமாரனை வைத்து நீ செய்து முடித்து விட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு நன்மைகளை நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய கரங்களில் நீ கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உம்முடைய நாமத்தை நீ மயம்படுத்துகிறீர், அதற்கு அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுது கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பார்க்க போகிறோம். ஓ ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பேன், அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை நடத்துவேன் என்று சொன்ன தகப்பன், ஓ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை நடத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமை பற்றியதான சரியான படம் எங்களுக்குள்ளே விளட்டு கர்த்தாவே. இப்படி நாம் மயம்படட்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிருபை குறித்து நாம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் கிருபை குறித்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத மனிதனுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கறதற்கு பேர் தான் கிருபையாக என்ன செய்கிறது இருக்கிறது. பார்த்தீங்கன்னா தேவன் தகுதி பார்க்கிறதே கிடையாது, தகுதியும் பார்க்கறது கிடையாது. பார்த்தீங்கன்னா கிரியைகளின் அடிப்படையிலே தேவன் கிருபை கொடுக்கிற தேவன் கிடையாது. பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத மனிதனுக்கு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா கிருபையை கொடுத்து கொண்டே என்ன செய்கிறார் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா தகப்பன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா சொத்தை எழுதி வைக்கிறான். பார்த்திங்கன்னா ஒரு பாவியான மனுஷனுக்கு எந்த தகப்பனும் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா எந்த காரியங்களையும் செய்ய மாட்டான். பேரை கெடுக்கிற பையன், தேவையில்லாத காரியங்களை செய்கிற பையனை வந்து தகப்பன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா நேசிக்கவே மாட்டான். ஆனால் நம்முடைய தகப்பன் பார்த்திங்கன்னா தகுதியின் அடிப்படையிலே நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பன் கிடையாது. அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து கொண்டே என்ன செய்கிறார் இருக்கிற, எதை பார்த்தும் அவருடைய கிருபை என்ன செய்யலை கொடுக்கலை. பார்த்திங்கன்னா அவருடைய அன்பையே நமக்கு என்ன செய்திருக்கிறார் காண்பித்திருக்கிறார். பார்த்திங்கன்னா ரெண்டாவது காரியம் என்னது காரியம் அப்படின்னா தகுதியில்லாத மனிதனை பார்த்திங்கன்னா நம்முடைய பெரிய தேவன், பெரிய தகப்பன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அரவணைக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். எப்போதும் அவருடைய சமூகத்தில் நாம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளை குற்றப்படுத்தாத தேவன், நம்மளை வந்து நம்மேல் கோபம் இல்லாத தேவன், எப்பொழுதும் நம்மை அரவணைக்கிற தகப்பனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையிலே வைத்து காத்து கொள்வது போல நம்மை என்ன செய்கிறார் பாதுகாக்கிறார். பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு, ஒரு ஸ்நேகம் இவையெல்லாம் யார் இடத்துல இருக்கிறது அப்படின்னா தகப்பன் இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால் யாருமே இல்லை என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா அன்பின் தகப்பன் பார்த்திங்கன்னா அவருடைய கிருபையே நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்துருக்கிறார். அதனால் அவர் இருக்கிறபடினாலே
அவர் நமக்குள்ளாக அவருடைய கிருபையை ஊற்றியிருக்கிறபடினாலே பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் நாம் எளிதாக என்ன செய்யலாம் செய்யலாம். ஏன்னா அவருடைய கிருபை நமக்குடைய என்ன செய்கிறது இருக்கிறது. பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையாய் இருக்கிறது, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, காலைதோறும் அவைகள் புதியவைகளாக இருக்கிறது என்ற காரியங்களை எல்லாம் போன வாரம் என்ன செய்தோம் பார்த்தோம். அப்போ அவருடைய கிருபையை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நம்மளுக்கு பொழிந்தருளிக்கொண்டே என்ன செய்கிறார் இருக்கிறார். இப்போ தான் தருவேன், இந்த நிபந்தனைக்கு நீ கட்டுப்படும் போது தான் நான் என்னுடைய கிருபையை ஊற்றுவேன் என்று தேவன் என்ன செய்யலை சொல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா எதையும் பாராமல் அவருடைய கிருபையை நம்ம மேலே என்ன செய்கிறார் காண்பித்து கொண்டே என்ன செய்கிறார் இருக்கிறார். ஏன்னா அவர் நல்ல தகப்பனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா உமது கிருபையினாலே நான் திருப்தியாக இருக்கிறேன். அவருடைய கிருபை நிமித்தம் நம்ம என்ன பண்ணுகிறார் அப்படின்னா எல்லா காரியங்களிலும் நாம் திருப்தியாகும்படி என்ன செய்கிறார் செய்கிறார். ஏன்னா அவர் அன்பின் தகப்பனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். போன வாரம் இன்னொரு காரியங்கள் என்ன செய்தோம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா முகாந்திரம் இல்லாமல் இயேசுவை என்ன பண்ணாங்க அப்படின்னா பகைத்தார்கள். ஆனால் தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் காரணமே இல்லாமல் என்ன செய்கிறேன் உங்களை நேசிக்கிறேன், காரணமே இல்லாமல் என்னுடைய கிருபையை என்னுடைய கிருபையை நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டே என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று என்ன செய்கிறார் நம்முடைய தகப்பன் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா பாவியாக இருந்தபோதே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்தார் தேவன் கொடுத்தார். பார்த்தீங்கன்னா காற்று நீர் மற்றும் எல்லா காரியங்களையும் நம்முடைய தகப்பன் என்ன செய்தார் கொடுத்தார். அதாவது பாவியாக இருக்கும்போதே நமக்கு என்ன பண்ணார் அப்படின்னா கொடுத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டமான அன்பு, என்ன அன்பு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா சிலுவையிலே சொந்த குமாரனாக இயேசுவை நமக்காக பாடுபட அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். அவருடைய கிருபையே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கிருபையாகி இயேசுவை நமக்காக சிலுவையில் என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார். அப்போது எல்லாவித காரியங்களையும் அவர் நமக்காக என்ன செய்தார் செய்து முடித்து விட்டார். பார்த்தீங்கன்னா ஆவியிலே நம்மை உயிர்த்தெழும்படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிறக்கும்படி இயேசுவை சிலுவையில் என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்கன்னா அன்பின் தகப்பனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். மனுஷன் கூட பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பழகும்போது நம்மள்ட்ட நிறைய நல்ல காரியங்கள் இருந்தால் தான் நம்மள்ட்ட என்ன செய்வாங்க வந்து நம்மளோட பேசுவாங்க பழகுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடித்தமான காரியங்கள் நம்மிடத்தில் இல்லை அப்படின்னா நம்மை விட்டு தூரம் போகிற உலகமாக என்ன செய்கிறது இது இருக்கிறது. ஆனால் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா நம்மை அதிகமாக நேசிக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அவரிடத்துலே உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்மை அன்பு கூர்ந்திருக்கிற தகப்பனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் அவன் கண்டிப்பாக இந்த கிருபைக்குள்ளே வந்தால் தான் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா முழுவதுமாக தாகம் தீர்க்கப்படுகிறவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். அப்போது மனுஷன் உண்டாக்கப்பட்ட விதமே என்ன விதம் அப்படின்னா அவன் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாகவே என்ன செய்திருக்கிறான் உண்டாகப்பட்டிருக்கிறான். அப்போ ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை ஒரு முழுவதுமான வாழ்க்கை எதிலே வாழ முடியும் அப்படின்னா ஒரு கிருபைக்குள்ளே மனிதன் இருக்கும்போது அவன் பரிபூர்ணமான வாழ்க்கை என்ன செய்கிறான் வாழ்கிறான். பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மனிதன் எல்லாருக்கும் தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்கும் மழையை என்ன செய்கிறார் பெய்ய பண்ணுகிறார். பார்த்தீங்கன்னா தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணி தமது சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போது எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் காரணமில்லாமல் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா நேசிக்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிருபைன்னு ஒரு சாதாரணமாக நான் சொல்லணும் அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காமல் தேவன் என்ன செய்கிறார் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். வாசிப்போம் எபேசியர் 2:8-10 வரை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. பார்த்தீங்கன்னா அவர் கிருபையை நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்துருக்கிறார். அப்போது எந்த மனிதன் கிருபையாகிய இயேசுவை சிலுவைக்குரிய காரியங்களை எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா உடனடியாக என்ன செய்கிறான் இரட்சிக்கப்படுகிறான், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. பார்த்தீங்கன்னா விசுவாசத்தையும் அவர் நமக்கு என்ன செய்தார் வைத்திருக்கிறார். அப்போ எந்த மனிதன் சிலுவையை விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை கிருபை என்ன செய்கிறது பெருக்கெடுத்து ஓடுகிறது. 9:1 ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு
இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனும் பெருமை பாராட்டவே முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க முழுவதுமான காரியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா சொந்த குமாரனாக இயேசுவை கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்போ இதில் எல்லா கணம் மகிமை பெருமை யாருக்கும் சேரும் அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம்தான் என்ன செய்யும், சேரும். 10வது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பார்த்திங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ஈவாக என்ன செய்கிறது, இருக்கிறது. தேவனுடைய பரிசாக இருக்கிறது. தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே பார்த்திங்கன்னா இதையெல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கொடுத்துருக்கிறவராக இருக்கிறார். பார்த்திங்கன்னா ஒன்று அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் என்ன செஞ்சுருக்கிறார், செய்திருக்கிறார். அடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கிருபியாக இயேசுவை சிலுவையில் தேவன் என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். ஆனால் என்ன பண்ணலை அப்படின்னா இந்த சிலுவை காரியங்களை மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலட்சியம் பண்ணி அதை வேண்டாம் என்று சொல்லி விசுவாசிக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவருடைய கிருபைக்குள்ளாக இருக்காமல் பார்த்திங்கன்னா கிருபைக்கு வெளியே என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அதனால் நாம் எல்லாரும் பார்த்திங்கன்னா கொடுத்து வைத்தவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கோம். ஏன் அப்படின்னா அவர் கிருபைக்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இப்போ எந்த மனிதன் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் உடனே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நீர் எனக்காக சிலுவையில் என்ன செய்தீர், அடிக்க மறித்தீர், உயிர் தெழுந்தீர் அப்படின்னு விசுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுக்குள்ளாக கிருபையாக இயேசு என்ன செய்கிறார், வந்து விடுகிறார். பார்த்தீங்கன்னா எதையும் அவர் பார்ப்பதே கிடையாது. பார்த்தீங்கன்னா மனுஷன்தான் அதையும் இதையும் என்ன செய்கிறார், பார்க்குறான். ஆனால் தேவன் உங்களோட இருதயத்தை மாத்திரம்தான் என்ன செய்கிறார், பார்க்குறப்போ எந்த மனிதன் அவருக்கு அழைப்பு கொடுக்குறானோ அவனுக்குள்ளாக வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய கிருபை என்ன செய்கிறார், ஊற்றுகிறார். இவர் நல்லவராகவே என்ன செய்கிறார், இருக்கிறார். இவர் உங்களுக்குள்ளாக வந்து பெரிய காரியங்களை, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற மேலான காரியங்களை நம்முடைய தகப்பன் செய்ய வல்லவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். கிருபையாகிய ஐஸ்வர்ய சம்மனர் நம்மோடு இருக்கிறபடினாலே பார்த்தீங்கன்னா அவர் எல்லா தேவைகளையும் நிறைவாக முழுமையாக சந்திக்கிற தகப்பனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அவருடைய கிருபையாகிய சுகம் அது நமக்குள்ளாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போது இந்த பலவீனங்கள் இருந்தாலும் அது என்ன செய்கிறது, இந்த கிருபையாகிய சுகத்தின் மூலம் அந்த பலவீனங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, மாறுகிறதாக இருக்கிறது. அப்போது பார்த்திங்கன்னா கிருபை, அவருடைய கிருபை அது உண்மையானதாக, அது சத்தியமானதாக, அது நிஜமானதாக என்ன செய்கிறது, இருக்கிறதுனால எல்லா குறைவுகளில் இருந்தும் பார்த்திங்கன்னா தரித்திரத்திலும் இருந்தும் தலைமுறை சாபங்களில் இருந்தும் அவருடைய கிருபை என்ன பண்ணுது அப்படின்னா அது விடுதலையாக்குகிறதாக என்ன செய்கிறது, இருக்கிறதுனால கிருபையே நம்ம சார்ந்து கொள்ளும் போது பார்த்திங்கன்னா எல்லாவித நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு செய்கிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். பார்த்திங்கன்னா விசுவாசம் எப்படி கிடைக்கிறது என்று நாம் என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். வாசிப்போம் ரோமர் 10:17 வசனம், அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விசுவாசம் எப்படி வரும் என்று என்ன செய்திருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது எந்த மனிதன் வார்த்தையோடு பழகுகிறானோ, வார்த்தையோடு பேசுகிறானோ, இந்த கர்த்தர் கொடுத்துருக்கும் இந்த வேதத்தை எந்த மனிதன் ஆவலோடு படிக்கிறானோ பார்த்திங்கன்னா அந்த மனிதனுக்குள்ளாக தேவன் விசுவாசத்தை என்ன செய்கிறார், பெருக பண்ணுகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு இந்த வேதத்தை வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா தேவன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் விளக்கி கூறுகிற தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். போ, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று என்ன செய்திருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது பார்த்திங்கன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அது சத்தியமானதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போது விசுவாசம் நமக்கு உள்ளாக எப்படி வளரும் என்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதின் மூலமாக, அவருடைய வார்த்தைகளை நாம் படிப்பதின் மூலமாக என்ன ஆகிறது அப்படின்னா விசுவாசம் அது பெருகிறதாக இருக்கிறது. கிருபை எல்லாவற்றையும் சிலுவையின் மூலமாக கொடுத்துருச்சு.
அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விசுவாசித்து நம்ம அதை என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளுதலாக இருக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசுவாசம் முக்கியம் கிடையாது, கிருபைதான் மிகவும் முக்கியமானதாக என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா எபேசியரில் நம்ம பார்த்தோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே தேவன் என்ன செய்திருக்கிறார், சொல்லிக்கிறார், போ நான் கிருபையை கொடுத்துட்டேன். எந்த மனிதன் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது, கிருபை உண்டாகிறது, அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று தேவன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்போ இதையெல்லாம் உண்டாக்குனது யார் அப்படின்னா தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதும் அவர் சமூகத்தில் நம்ம போகும்போது பிதாவாகிய தேவனே என்னுடைய தகப்பனே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம். போய் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம் கேட்கிறோம், அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதனால் இதை நம்ம பெருமை பாராட்டவே முடியாது. பார்த்திங்கன்னா தகுதி இல்லாத மனிதனுக்கு காண்பிக்கக்கூடிய அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு இது மிகவும் பெரியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பேர் என்ன தகுதியே இல்லை தகுதியே இல்லைன்றீங்க, நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் தவறுகள்லாம் என்ன செய்யலை செய்யலை, நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நீதிமான்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம், இப்போ எங்கள்கிட்ட பாவங்கள்லாம் என்ன செய்யலை இல்லை, அப்புறம் அப்படியே தகுதி இல்லாத ஆட்கள்னு சொல்லி எங்களை என்ன செய்கிறீங்க சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம அந்த காரியங்களை குறித்து என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ரோமர் 3:9. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்களா, எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல, யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்த படுத்தினோமே. பார்த்தீங்கன்னா இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாரை காட்டிலும் பிரதான பாவி நான் என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் அப்படின்னா அவர்கள் வந்து புறஜாதிகள், அதாவது நாம் தான். பார்த்தீங்கன்னா யூதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எந்த தவறும் பண்ணலை, நாங்கள் வந்து நல்லா தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம், நாங்கள் நீதிமான்கள் அப்படின்ற மாதிரி தான் யூதர்கள் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. அப்போது இவர்கள் அனைவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை திருஷ்டாந்த படுத்தினோமே பார்த்தீங்கன்னா நிரூபித்து காண்பித்திருக்கிறார். அடுத்தது வாசிப்போம் ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அநேகம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்தியத்தை என்ன செய்கிறாங்க அடக்கி வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அநியாயம்தான் அவர்களிடத்தில் என்ன செய்யுது அதிகமாக இருக்கிறது. 19:19. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பார்த்தீங்கன்னா தேவன் ஒவ்வொருவருக்குள்ளாக அவரை அறிகிற அறிவை வெளிப்படுத்தி கொண்டே என்ன செய்கிறார் இருக்கிறார். 20:20. எப்படி என்றால் காணப்படுவாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொன்று தெளிவாய் காணப்படும், அதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக என்ன செய்திருக்கிறார் காண்பித்திருக்கிறார், அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பார்த்தீங்கன்னா யாருனாலும் தேவனை பற்றி ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லிக்கொண்டே என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம், நம்முடைய முகத்தை எல்லாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம், பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக ஒன்று என்ன செய்யணும் தோன்றணும், என்ன தோன்றணும் அப்படின்னா தேவன் இவ்வளோ என்ன பண்ணியிருக்கிறார் நம்மளை, கரெக்டாக கண் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு, காதை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு, மூக்கை எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்து நம்மை நல்லா உருவாக்கி என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் என்று மனிதனுக்கு கண்டிப்பாக என்ன செய்யுமா தோணுமா. பார்த்தீங்கன்னா தேவனை ஒவ்வொரு காரியங்களிலும் நினைக்க என்ன செய்யுமா தோன்றுமா, ஆனால் மனிதன் அதை அலட்சியப்படுத்தி விட்டு அதை நினைக்காமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் பாட்டுக்கு அவனுடைய காரியங்களை என்ன செய்கிறான் செய்து கொண்டே இருக்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. யாருமே சொல்ல முடியாது எனக்கு வந்து தேவனை பற்றி யாருமே என்கிட்ட சொல்லவே
இல்ல இவர்தான் தேவன் என்று யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி போக்கு சொல்ல இடமே கிடையாது. அப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நற்செய்தி, எல்லாருக்கும் சுவிசேஷம் அது சொல்லப்பட்டு கொண்டே என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால் எந்த மனிதனும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா காரணம் சொல்ல முடியவே முடியாது. பார்த்தீங்கன்னா கண்டும் காணாமல் என்ன செய்கிறாங்க, தேவனை பற்றி எத்தனையோ பேர் அவருடைய சிலுவை காரியங்களை, அவருடைய உண்மை காரியங்களை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் கேட்குறாங்க, கேட்டுட்டு உதறி விட்டு என்ன செய்கிறாங்க, போய்விடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேக மக்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்க விரும்பவே இல்லை. பார்த்தீங்கன்னா சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா சாபங்களுக்குள்ளாக மக்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை நிராகரித்து விட்டு என்ன செய்கிறார்கள், போய்விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் யூதர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா பாவம் செய்தவர்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அதனால் எந்த மனிதனும் நான் பாவம் செய்யலையே அப்படின்ட்டு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா வருகிற காரியங்களை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் இருக்கும், நம்ம இடத்துல மிஸ்டேக் இருக்குது, எந்த இடத்துல குறை இருக்குன்ற காரியங்கள் அது வருகிறவர்களுக்கே என்ன செய்யும் தெரியும். பார்த்தீங்கன்னா எனக்கும் என்னென்ன காரியங்கள் குறைவுகள் இருக்குன்றது எனக்கு என்ன செய்யும் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாவமுள்ளவர்களாக என்ன செய்தோம் இருந்தோம். அப்போது தேவன் இந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய கிருபையை வைத்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவர் தான் தேவன் என்று அறிந்தும் பார்த்தீங்கன்னா தேவனை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அவருடைய சிந்தனை முழுவதும் பார்த்தீங்கன்னா மாம்சத்திற்குரிய காரியங்கள் என்ன செய்தது இருந்தது. உலக இச்சைக்குள்ளாக அவர்கள் என்ன செய்தார்கள் இருக்கிறார்கள். அப்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல வீணான சிந்தனைகளே அவர்களை உட்படுத்தினவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார். பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இருதயம் அது உணர்வில்லாத இருதயமாக என்ன செய்தது இருந்தது. அதனால் அவர்களுடைய இருதயம் இருளடைந்ததாக என்ன செய்தது இருந்தது. 22 வசனம், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பார்த்தீங்கன்னா இதை வாசிக்கும் போதே உங்களுக்கே என்ன செய்கிறது காரியங்கள் புரிகிறது. பார்த்தீங்கன்னா யாருக்கும் நான் வந்து கீழே என்ன செய்ய மாட்டேன் இருக்க மாட்டேன், நான் ஞானியா நான் தான் ஞானி, நான் செய்கிற காரியங்கள் தான் ஞானமாக என்ன செய்யும் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதன் அவனுக்கு என்ன தோணுதோ அந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்கிறவனாக இருக்கிறான். 23 வசனம், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு என்னென்ன தோன்றுதோ எதை செய்யணும் தோன்றுதோ அத்தனை காரியங்களையும் மனிதன் என்ன செய்கிறான் செய்து கொண்டே இருக்கிறான். இது நிமித்தம் 24 வசனம், இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு காரியங்களுக்குள்ளாக என்ன செய்கிறான் போய் மூழ்கி கொள்கிறவனாக இருக்கிறான். அப்போது இந்த இடத்துல தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜனங்கள் தான் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய இச்சைகள் அவர்களுடைய ஒரு தங்களை ஞானிகள் என்று அறிந்து கொண்டு பார்த்திங்கன்னா ஜனங்கள் தேவையில்லாத காரியங்களை போய் என்ன செய்கிறாங்க மூழ்கி கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா தேவன் உண்டாக்கி எல்லாவற்றையும் வைத்து விட்டு பார்த்தீங்கன்னா அழகான மரங்கள் அழகான பூக்கள் பழங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம் தேவன் அது நல்லது என்று என்ன செய்தார் கண்டார். அப்போ ஒவ்வொரு ஒன்றையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கி விட்டு
அதை ரசிக்கிற தேவனாக என்ன செய்தார்? இருந்தார். நல்லதையே செய்தார், நல்லதையே என்ன பண்ணார் அப்படின்னா ரசித்த தேவனாக இருந்தார். ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா தேவனை என்ன செய்யல, தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்பாமல் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். வீண் சிந்தனைகளாலே என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களை உருவ குத்தி கொண்டு என்ன செய்தார்கள், இருந்தார். அப்போ தேவனை இவர்களில் நம்பவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 26வது வசனம், இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் ஸ்வாவ அனுபவத்தை ஸ்வாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படி ஆண்களும் பெண்களை ஸ்வாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். பார்த்தீங்கன்னா தேவன் விரும்புகிற காரியங்களை மனிதன் என்ன செய்யலை, செய்யலை. ஏன் அப்படின்னா அவன் பாவத்திற்குள்ளாக என்ன செய்தான், இருந்தான். அவன் தேவனை நிராகரித்து விட்டவனாக இருந்தான். அப்போ தேவனை நிராகரித்து விட்டான் அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் மனிதனுக்குள்ளாக இல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பாவத்திற்கு உட்பட்டு தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை என்ன செய்கிறார்கள், செய்கிறார்கள். 28வது வசனம், தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால். பார்த்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவே அவங்களுக்கு இல்லை. அப்படி அறிவு இருந்தாதான் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிறது தவறு என்று என்ன செய்யும் தெரியும். அப்போ இவர்கள் தேவனுக்கு தூரமானவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். பார்த்தீங்கன்னா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அவங்க தேவன் கிட்ட வரவே இல்லை, தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படலை அப்படின்னா அங்கே யார் வேலை செய்கிறான் அப்படின்னா பிசாசு என்ன செய்கிறான், அந்த மனிதரை அவனுடைய சிந்தனைக்கு என்ன செய்கிறான், உட்படுத்துகிறவனாக இருக்கிறான். பார்த்தீங்கன்னா அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கெட்டதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அவனுக்குள்ளாக பார்த்திங்கன்னா பிசாசு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை தான் இந்த மனிதனை பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா செய்ய வைக்கிறவனாக இருக்கிறான். 29வது வசனம், அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் பிழையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய். 30வது வசனம், புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பயங்கரமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் ஸ்வாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளே சில நேரங்களில் நினைக்கலாம், நம்ம என்ன பண்ணோம், தப்பு ஒன்றும் பண்ணலையே, நம்ம பாவிகள் கிடையாதே, நம்மளே என்ன செய்கிறோம் நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களில் நமக்கே என்ன செய்யும் பங்கு என்ன செய்கிறது இருக்கிறது. பெற்றார் கீழ்படியாமல் இருக்கலாம், இல்லை புறங்குறுகளாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அப்போ இதை வாசிக்கும் போது அவங்கவுங்களுக்கு என்ன காரியம் செய்கிறோம் என்பது அவர்களுக்கு என்ன செய்யும் தெரியும், இப்போ எனக்கும் என்ன செய்யும் தெரியும். அப்போ இப்படிப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்தோம் இருந்தோம். பார்த்திங்கன்னா தேவனை அறிகிற அறிவிலே சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை விட்டு விலகுனவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். சிலர் என்ன பண்ணார்கள் அப்படின்னா புறங்குறுகளாய் மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டே என்ன செய்கிறவர்களாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா தேவனுடைய பார்வைக்கு இதுவும் பாவமானதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போது பார்த்திங்கன்னா இப்படி இருந்த நம்மை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா தகுதி இல்லாத நம்மை என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய கிருபையினாலே நம்மை தகுதிப்படுத்தினவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். வாசிப்போம் ஏசாயா 1:2-3 வசனங்களை வாசிப்போம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய்
கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். பார்த்தீங்கன்னா மாடு கழுதைக்கு கூட தன்னுடைய எஜமான தெரியும், ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களோ என்னைய தெரிஞ்சும் என்ன பண்ணிட்டாங்க, தெரியாதது போல என்னை விட்டு வழி என்னை விட்டு வழி விலகினார்கள். அறிவில்லாமல் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. உணர்வில்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்கன்னு சொல்லி தேவன் இந்த இடத்துல என்ன செய்கிறார், சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் நமக்கும் பொருந்துகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. நம்ம யார் அப்படின்னா இஸ்ரவேலர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போ தேவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் பிடித்ததை செய்து கொண்டே இருக்கிறவர்கள் நாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்களை என்ன செய்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக என்ன செய்தோம் இருந்தோம். ஆனாலும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய கிருபையினாலே நமக்கு தகுதியே இல்லை, பார்த்தீங்கன்னா நம்ம பாவம் நிறைந்தவர்களாக என்ன செய்தோம் இருந்தோம். அப்போது தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவருடைய தகுதியை நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவருடைய கிருபையாகிய தகுதியை நமக்கு கொடுத்து நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் ரோமர் 2:1. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். பார்த்தீங்கன்னா ஒன்ட்டை தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்ட்டையும் என்ன செய்து குறை இருக்கு. நீ மற்றவர்களை குற்றவாளியாக ஏன் தீர்க்கிற அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போது பார்த்தீங்கன்னா எல்லா மனிதரிடத்திலும் என்ன இருக்குது அப்படின்னா குற்றங்கள், குறைகள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போது தேவன் பார்த்தீங்கன்னா குற்றங்களை பாராமல் நம்ம என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய கிருபையை கொடுத்து நம்மை அரவணைக்கிறவராக என்ன செய்தார் இருந்தார். அடிக்கடி புறஜாதிகளை பார்த்து யூதர்கள் ஒரு கேவலமான பார்வை தான் என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். இவர்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேறினவங்களா இருக்கும்படி தான் என்ன செய்கிறாங்க, நான் தேறினவனாக இருக்கிறேன், எல்லா காரியத்திலும் எனக்கு நான் தான் தேறினவன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, யூதர்கள் யோசித்து கொண்டே இருந்தாங்க. அப்போது கிரேக்கர்களை பார்த்தீங்கன்னா புறஜாதிகளை அற்பமானவர்களாக என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். வாசிப்போம் ரோமர் 2:12. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10 வாசிப்போம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லை. பார்த்தீங்கன்னா தேவன் எல்லாரையும் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஈக்குவலாக நேசிக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அதனால் யாரும் என்ன சொல்ல முடியாது அப்படின்னா நான் பத்து கட்டளைகளுக்கு முழுவதும் என்ன பண்ணேன், கீழ்ப்படிஞ்சேன், சின்ன வயது முதல் இப்போ வரையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், பத்து கட்டளையில் ஒன்று கூட மீறாமல் நடந்திருக்கேன்னு சொல்லி எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. யூதர்கள் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் நியாயப்பிரமாணத்தை செய்திருக்கிறோம், நாங்கள் கை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரியத்தை கூட நிறைவேற்றினவர்களாக இருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ குறைகள் குற்றங்கள் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா யூதர்கள்ட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா யூதர்களை பற்றி தேவன் பேசியிருக்கும்போது பார்த்திங்கன்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும், நன்றாய் கவனித்து இருக்க வேண்டும். அதில் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமான்ற பார்த்து அதையும் நம்ம என்ன பண்ணணும், சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போது பார்த்திங்கன்னா புறஜாதிகளாகிய நாம் தேவனை என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பொழுதும் சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிருபையை சார்ந்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா கிருபையிலேயே நம்ம நிற்கும்போது நம்ம
எல்லா குறைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை நிறைவாக்குகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். வாசிப்போம் மார்க் 10 19-20 வசனங்களை வாசிப்போம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். பார்த்தீங்கன்னா இந்த காரியம் எங்கு நடந்தது அப்படின்னா 17 வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறான் அப்படின்னா, இயேசுட்ட வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் கேட்குறான். அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இயேசு என்ன செய்கிறார் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். பார்த்தீங்கன்னா இவன் ஒரு யூதனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதையெல்லாம் நீங்கள் சொல்கிற காரியங்களை எல்லாம் சின்ன சின்ன வயசுலேருந்தே நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன், நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், இயேசுவை பார்த்து என்ன செய்கிறான் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே இயேசு இந்த இடத்துல என்ன செய்கிறார், என்ன சொல்கிறார் என்று நாம் பார்ப்போம். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். பார்த்தீங்கன்னா தேவன் இயேசு இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு அதாவது நீ சின்ன வயசுலேருந்து எல்லாற்றையும் என்ன செய்கிற கரெக்டாக செய்கிறப்பா, இந்த ஒரு காரியத்தையும் செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு, உனக்கு என்ன பண்ணும், பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இவனுக்கு மிகுந்த ஆஸ்தி என்ன செய்தது இருந்தது. பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயது முதல் கை கொண்டிருந்தவனாக இருந்தான் அப்படின்னா, இந்த இடத்துல இயேசு சொன்ன இந்த வார்த்தையும் என்ன பண்ணியிருப்பான், நிச்சயமாக கை கொண்டிருப்பான். ஏன் அப்படின்னா உனக்கு மிகுந்த ஆஸ்தி இருக்குது. அப்போ அவனுடைய இருதயமே எதில் இருக்குது அப்படின்னா, அவனுடைய பொக்கிஷத்தின் மேலே என்ன செய்து இருக்குது. அப்போ இவர் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணினா அப்படின்னா, துக்கமடைந்து என்ன செய்கிறான் போயிட்டான். அப்போது இந்த இடத்துல அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அவனுடைய பணத்தின் மேலே அவனுக்கு என்ன பண்ணுறது, அதிக தேவனை காட்டிலும் அதிக விருப்பம் என்ன செய்யுது அவனுக்கு இருக்குது. அதனால் இயேசு சொன்னது அவன் என்ன செய்யலை, செய்யவில்லை. அப்போ அவன் சிறு வயது முதல் எல்லா காரியங்களையும் பின்பற்றவே இல்லை. ஏன்னா ஓ அதாவது 10 ஒரு காரியம் செய்யலை அப்படின்னா முற்றுமே செயலன்னு தான் என்ன செய்யுது என்ன செய்கிறது அர்த்தம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், மிகுந்த துக்கமடைந்து என்ன செய்கிறான் போய்விட்டான். பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூதர்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. எதை சொன்னாலும் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே செஞ்சோம், நாங்கள் ஒன்றை கூட மீறவே இல்லை அப்படின்னு இப்படியே பேசி கொண்டிருக்கிற மக்கள் யார் அப்படின்னா, யூதர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எல்லாவற்றிலும் கரெக்டாக இருப்போம், நாங்கள் பாவம் செய்யலை, எங்களுக்கு எதுக்கு வந்து மீட்பு வேணும் அப்படின்ற மாதிரி காரியங்களை பெருமையோடு என்ன செய்கிறாங்க பேசிக்கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தார். இன்னொரு வசனம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம், தேவன் மலை பிரசங்கம் என்ன செய்கிறார் பண்ணுகிறார் எந்தெந்த இடத்துல அப்படின்னா, மத்தையோ 5:6-7, அந்த 3 பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம் என்ன செய்கிறது தொடர்ந்து அந்த காரியங்களை குறித்து, மலை பிரசங்கத்திலே காரியங்களை குறித்து தேவன் என்ன செய்கிறார் பேசுகிறார். பார்த்தீங்கன்னா வார்த்தையினாலே காயப்படுத்துவதும் என்னது அப்படின்னா, அது கொலைக்கு சமானமானதாக என்ன செய்கிறது இருக்கிறது.
பார்த்தீங்கன்னா யாத்ராகம் 20-ஆம் அதிகாரத்தில் இந்த 10 கட்டளைகள் என்ன செய்கிறது வருகிறது தெரியல அப்படின்னா எழுதி வைத்து கொள்ளுங்கள். வார்த்தையினால் காயப்படுத்துவது எது அப்படின்னா அது கொலையாக என்ன செய்கிறது இருக்கிறது. வாசிப்போம் மத்தேயு 5-ஆம் அதிகாரம் 27-ஆம் வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வதாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பார்த்தீங்கன்னா தேவன் இந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பூர்வதாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 28-ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார். இப்போ யூதர்கள் நான் பாவம் செய்யலை, நான் கண்ணோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், இல்லை இப்படி நிறையா காரியங்களை என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் தேவன் இயேசு இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நீ பார்த்த அப்படின்னா நீ என்ன செய்ட்ட அந்த இடத்துல விபச்சாரம் செய்து விட்டாய் அப்படி என்று என்ன செய்கிறார் இயேசு சொல்லுகிறார். யூதர்கள்னாலும் சரி கிரேக்கர்கள்னாலும் சரி பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையும் முழுவதுமாய் நிறைவேற்றவே இல்லை. இப்போ எல்லாரும் பாவம் செய்தவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அப்போது எல்லாருக்காகவும் தான் பிதாவாகிய தேவன் பார்த்தீங்கன்னா சொந்த குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் என்ன பண்ணார் அப்படின்னா குறைவுள்ள நம்மை மீட்கும்படியாக பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைவு உண்டாகும்படி நம்ம ஆவியில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா செத்தவர்களாக என்ன செய்தோம் இருந்தோம். பாவத்தினால் அடிமைகளாக பார்த்திங்கன்னா சங்கிலினால் கட்டப்பட்டு ஒரு குற்ற உணர்வோடு என்ன செய்தோம் இருந்தோம். அப்போ நம்மை நம் மீட்பதற்காக என்ன பண்ணுகிறார் பிதாவாகிய தேவன் சிலுவையில் இயேசுவையே கொடுத்து கிருபையாகிய இயேசுவையே கொடுத்து நமக்காக என்ன செய்தார் அன்பு கூர்ந்தார். அப்போது அவர் கிருபையிலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் நிற்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். பார்த்திங்கன்னா அவருடைய நீதியிலே நம்ம போய்கொண்டே இருக்கும்போது நம்ம சரிக்கு விழ மாட்டோம். சரிக்கு விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன செய்வான் எழுந்திருப்பான் என்று தேவன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்போது அவருடைய கிருபை என்ன பண்ணுகிறது அப்படின்னா தகுதியில்லாத மனிதனை எழுந்து நிற்க பண்ணுகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறதுனால என்ன நம்ம கிருபையை சார்ந்து கொள்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். வாசிப்போம் யாத்ராகம் 20-ஆம் அதிகாரம் 17-ஆம் வசனம், பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. பார்த்தீங்கன்னா மற்ற காரியங்களை கூட சில மனிதன் என்ன பண்ணலாம், நான் பொய் சாட்சி சொல்லலை அப்படின்ற சில காரியங்களை என்ன செய்யலாம் தப்பிச்சுக்கலாம். ஆனால் இதில் எந்த மனிதனும் தப்பித்து கொள்ளவே முடியாது. பார்த்தீங்கன்னா யாதொன்றை குறித்தும் இச்சியாதிருப்பாயாக என்று தேவன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக என்ன செய்தோம் இருந்தோம். ரோமர் 3-ஆம் அதிகாரம் 9-ஆம் வசனம், ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கலாம் நாங்கள் விசேஷித்தவர்களா, எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல, யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அடுத்து 23-ஆம் வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படின்னா பாவம் செய்தவர்களாக என்ன செய்தோம் இருந்தோம், பாவத்திற்கு உட்பட்டவர்களாக என்ன செய்தோம் இருந்தோம். தேவன் அப்படியே நம்மளை என்ன செய்யல விடலை. 24-ஆம் வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்கன்னா இலவசமாய் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இயேசுவினுடைய ரத்தத்தின் மூலம் நம்மை விலை கொடுத்து என்ன செய்திருக்கிறார் வாங்கியிருக்கிறார். அற்பமானவர்களாக என்ன செய்தோம் இருந்தோம், துன்மார்க்கமாக என்ன செய்தோம் இருந்தோம், பாவத்தில் என்ன செய்தோம் இருந்தோம். அப்போ நம்ம எல்லாம் இயேசுவினுடைய சிலுவை பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக பார்த்திங்கன்னா மீட்பின் காரியங்களை நமக்குள்ளாக என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார். அப்போது நம் மீட்கப்பட்டவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். பார்த்திங்கன்னா எல்லாவித காரியங்களிலிருந்தும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா மீட்கப்பட்டவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார், நம்மை நீதிமான்களாக என்ன செய்திருக்கிறார் மாற்றியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு
பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆக்கப்படுகிறோம் அப்படின்னா, நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இப்போ இன்று ஒவ்வொருவரும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, நீதிமான்களாகவே இருக்கிறோம். இது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் வந்தது கிடையாது. எதினாலே வந்தது அப்படின்னா, அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வந்து அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என்ன செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நான் உன்னை காட்டிலும் நீ தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நான் ஒன்றும் இவ்வளோ தப்பெல்லாம் பண்ணல, நான் கொஞ்சம் தப்பு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையிலே எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா, பாவத்திற்கு உட்பட்டவளாக இருந்தோம். எல்லாரும் பாவிகளாக என்ன செய்தோம், இருந்தோம். ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா அவருடைய அன்பினாலே நாம் பாவம் இல்லாதவர்களாய் தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்மை மாற்றியிருக்கிறார். அப்போ இதற்கு நாம் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நன்றி அறிதல் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். தேவனை துதித்து கொண்டே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பார்த்திங்கன்னா மனிதன் நம்மை பார்க்கும்போது குறையோடு குற்றங்களோடு தான் என்ன செய்வான் பார்ப்பான். ஆனால் நம்முடைய நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் தேவன் நம்ம மேலே என்ன செய்யலை, கோபமாக இல்லை, நம்ம மேலே நம்மளை கடிந்து கொள்வதில்லை, நம்மளை எப்பொழுதுமே அரவணைக்கிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். பார்த்திங்கன்னா தகுதி இல்லாத நமக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவளை கொடுத்து 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 நம்மை அன்பு கூர்ந்து கொண்டே என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போது இப்படி அன்பின் தகப்பனை வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பின் தகப்பனை பிரியப்படுத்துறவளாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிருபை வந்துருச்சு அதனால் எல்லா மனிதரும் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, தப்பு பண்ணிட்டு டக்குன்னு ரத்தத்தினால வந்து என்ன செய்கிறாங்க, கழுவப்படுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் ஒரு மனிதன் உண்மையான அன்பை பார்த்திங்கன்னா, தேவனுடைய அன்பை புரிந்து கொண்ட மனிதன் பார்த்திங்கன்னா தப்பு செய்து கொண்டே என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அன்பின் தகப்பன் எனக்குள்ளாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அவருடைய அன்பையே எனக்கு கொட்டி இருக்கிறார், அவருடைய கிருபையே எனக்கு கொட்டி இருக்கிறார். நான் அவருக்காக என்ன செய்யணும், வாழணும். அவர் என்னை சிருஷ்டித்த விதத்திலே நான் வாழ வேண்டும் என்று என்ன செய்வான் ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதன் அவருக்காக வாழ வேண்டும், அவரை துக்கப்படுத்த கூடாது, அவரை எப்பொழுதும் நான் சந்தோஷப்படுத்துகிறவனாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் என்ன செய்வான், கிருபை பெற்றுக்கொண்ட மனிதன் நினைப்பான். அவர் வேதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவரே நான் செய்ய வேண்டும், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்வான், ஒரு கிருபை பெற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்வான் சொல்லுவான். பார்த்தீங்கன்னா நாமும் அப்படியே தானே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கிருபை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் எப்பொழுதும் நம்முடைய தகப்பனை நம்முடைய தகப்பனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய தகப்பன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அதில் மகிழ்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருந்து உதவி செய்ய வல்லவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போது எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நம்முடைய தகப்பன் நம்மளோடு இருந்து நம்மை வழி நடத்தி நம்மளை காப்பாற்றி நம்மளை போஷித்து நம்மளை அரவணைத்து நம்மளை காப்பாற்றுகிற தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனால் எதை குறித்தும் பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, இல்லை தொய்ந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை. சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, நண்பர்களாக நம்மள்கிட்ட நல்லா பழகுவாங்க, ஆனால் நம்மகிட்ட ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படின்னும்போது அவர்கள் நம்மை விட்டு விலகி விடுகிறவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. ஆனால் நம்முடைய தகப்பன் பார்த்திங்கன்னா நம்மிடத்தில் எந்த காரியத்தையும் அவர் என்ன செய்யலை, பார்க்கவே இல்லை, நம்மை நேசித்து கொண்டே என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனால் நேசித்து கொண்டு இருக்கிற தகப்பன் அவரை எப்போது நம்ம என்ன பண்ணணும், அவரோட காரியங்களிலே நாம் சார்ந்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையை நாம் நம்பும் போது, அவரை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடையும் போது பார்த்திங்கன்னா நம்மை நாம் தேவனோடு இணைந்திருக்கிறோம், அநேக காரியங்களை செய்ய முடியும். தேவன் நம்மளை என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அன்பின் தகப்பனாகிய தேவனை பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து நம் ஜெபிப்போம். ஓ தேங்க்யூ டாடி, ஹாலேலூயா, அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிற
ஓ அப்பா உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அரவணைப்பின் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஓ தேங்க்யூ டாடி. கர்ப்பையிலே வைத்து ஆண்டவரே எங்களை பாதுகாப்பது போல ஓ நீர் எங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தாய் ஓ அப்பா ஒரு குழந்தையை எப்படி வைத்து உள்ளே வைத்து பாதுகாக்கிறாளோ அதே போல நீர் எங்களை ஆண்டவரே பாதுகாத்து கொண்டே இருக்கிறீரே. அதற்கு அம்மாவுக்கு ஸ்தோத்திரங்கள் தாவே. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பாவம் செய்து ஓ தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம் என்று பார்க்கிறோமே கர்த்தாவே. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தாவே அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். குப்பையிலிருந்தும் ஓ தூசியிலிருந்தும் ஓ எங்களை கர்த்தாவே அடிமைத்தனத்திலிருந்தும் ஓ பிதாவாகிய தேவனே உடைய குமாரனை வைத்து உடைய குமாரனுடைய ரத்தத்தினால எங்களை ஆண்டவரே கழுவி இருக்கிறீரே. எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீரே. அதற்கு அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தா. உடைய அன்பை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். உமக்கு மரியாதை கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம் கர்த்தாவே. ஓ நீ நல்லவர் அப்பா. ஓ நீ நல்லவர். நீர் வல்லவர். ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை வல்லமையுடையவர். மகிமையான காரியங்களை எங்களுக்கு நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிறீர். அதற்கு அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீமை எங்களை அணுகாது. ஓ வியாதி எங்களுக்கு நேரிடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. வாதம் எங்கள் கூடாரத்தை அணுகாது. விபத்து எங்களுக்கு நேரிடாது என்று நாங்கள் பேசுகிறோம் கர்த்தா. எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது என்று நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவே. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்திலே சமாதானம் இயேசுவின் நாமத்தில் நிலவட்டும் என்று நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவே. அப்பா அவனுடைய நாம் மைம்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஓ நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீர் பெருகவே பெருக பண்ணுகிறீர். அதற்கு அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உடைய கிருபை. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக மக்கள் அனைவர் மேலும் உடைய கிருபை ஆண்டவரே அது பொழிந்தருளிக்கொண்டே இருக்கிறதே. அதற்கு அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா தீமைகளும் ஓ இந்த உலகத்தை விட்டு நீங்கி போவதாக என்று நாங்கள் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஓ அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். காற்றை இறையாதே கடலே அமைதலாயிரன்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஓ உடைய நாமம் கர்த்தாவே இந்த தேசத்தின் மூலமாய் மகிமைப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். பழுகி பெருகி இயேசுவின் நாமத்திலே சபையை நிரப்புங்கள். ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.